ها 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 ها
يا بربو يا بطمان بالي مريت இந்த செய்தியை கைலாயில் சென்று தந்தை இடத்தில் சொல்ல வேண்டும் என்று கைலாயில் செல்ல அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் வில்லிகிரி மலையாகப்பட்டதை அதிர்ச்சியாக அதிர்கிறது பரம தடவலானவர் பார்த்து அடே இப்பேற்பட்ட ஆக்ரோஷத்தோடு வருகிறானே எட்டு கரங்களும் 32 ஆயுதங்களும் பூத படைகளோடு புறப்பட்டு வருகிறார் கண்ணில் தீப்பொறி குட்டுகிறது இவனோடு எப்படி நாம் சில வார்த்தைகளை ஆடுவது என்று யோசித்து தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய விநாயக மூர்த்தி அழைத்து அப்பா உன் தம்பி ஆகிய வீரபத்தனோ அவர் ஒரு கோபத்தோடு வருகிறார் நீ சற்று முன்னால் சென்று அவர் இடத்தில் சில வார்த்தைகளை ஆடி பேசி அதன் பிறகு கோபம் தணிந்த பிறகு என்னுடைய மாற்றம் என்ன அந்த சாம்பலை கூட்டி ஒரு பாவையாக செய்து
நாலு சதுர வீடு கட்டி எது வழி என்ன வழி என்று சொல்லக்கூடிய மூன்று வழிகளையும் விட்டு அப்போது தேவர் ஒவ்வொரு மனிதவர்கள் எல்லோரும் எழுந்து கையை காலை உதறி தூங்கி எழுதி போல எழுந்தார்கள். அப்படி எழுந்த போது ஓர் உடல் மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடைக்கின்றது. இது யாருடைய உடலாக இருக்கும் என்று கேட்கும் போது தேவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள், இது தட்சகனுடைய உடல் தான் என்று தெரிவித்தார்கள். அப்படி தட்சகனுடைய உடலாக இருந்தால் இந்த தலை எங்கே சென்றது, தலை இல்லையே என்று கேட்கும் போது வீரபுத்திரசாமி அறியாமல் கூட வந்த பூத கணங்களாகப்பட்டது, நாங்கள் அந்த தலையே முழுங்கி விட்டோம் என்று சொல்லிவிட்டது. அப்போது இவளை எப்படி எழுப்புவது அப்படி என்று யோசித்து மீண்டும் கைலாயம் சென்று தந்தையே தேவரும் ஒவ்வொரு யாவற்றமான வழி எழுப்பி விட்டேன், தட்சிணமுடியா உடல் மட்டும் துள்ளி 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 கிடைக்கின்றது, அதை நான் எப்படி எழுப்புவது அப்படி என்று கேட்கும் போது என் அறியாமல் வந்த பூதகடங்கள் அகப்பட்டது, தட்சிணமுடியா தலையை முழுங்கி விட்டது, எப்படி நான் எழுப்புவேன் என்று கேட்கும் போது அப்பா அவனை ஒரு அவமரியாதை செய்ததா இருக்கட்டும், அவன் தான் எனக்கு எதிரி, அவமரியாதை செய்ததா இருக்கட்டும், அதனால நீ வேறவெல்லாம் போய் சென்று குருபர் என்ற ஒரு ஜாதி மகனா இருக்கின்றார்கள், அங்கே ஆடுகளை மேய்த்து வருவார்கள், அவர் இடத்துல சென்று ஒரு மேஷம் என்ற ஆட்டுகளை கொண்டு வந்து உடலோ மனித உடலாகவும் தலையோ ஆட்டுகளா தலை வைத்து அவனை உயிர் எழுப்பி விடு. தேவர்கள் எல்லோரும் பார்த்து அவனை ஒரு அசிங்கம் செய்ததாக இருக்கட்டும், அவமானப்பட்டதாக இருக்கட்டும் என்று சொல்ல அந்த சமயம் சாமியானவர் தேவர்கள் எல்லோரும் ஒற்று பேசினார்கள், யாரு சென்றால் இந்த கடையை கிடாவை கொண்டு வர முடியும் யோசித்து பார்த்தார்கள், யாரு சென்றாலும் ஆட்டு கடாயை கொண்டு வர முடியாது, வீரபுத்திரசாமி யாரா சென்றால் தான் ஆட்டு கடாயை கொண்டு வர முடியும் என்று சொல்ல அப்போது வீரபுத்திரசாமியான ஒரு வீரமல்லா உரிய நாடி செல்ல அது வீரமல்லா கொண்டு தற்பாராக வலதுகடலில் வீரபத்திர கடவுள், தென்கரையில் பிள்ளையார். அந்த வீரபத்திர கடவுள்
யாது ஒரு குறை வராமல் போறாம பொத்திருப்பு கண்டிப்பு காத்து வரக்கூடிய ஆமா அந்த வீரபத்திர கடவுள் அப்படி இருக்க இந்த குறும்பர் குலத்துக்கே குலதெய்வமாகவே அது மட்டும் இல்ல யாராருக்கு எந்த நோய் நோய் இருந்தாலும் அச்சனையும் அதை போல் இருந்தாலும் இந்த நாடகம் எது வச்சு யாரும் வெறும் சொல்ல சொல்ல இந்த நாடகம் எது வச்சா டைம் இல்லை அதனால ஆறுதே சொல்ல முடியல இந்த நாடகம் எதுக்கு வச்சாங்க எதனால வச்சாங்க தெரியாது தெரியாது என்றால் அப்படி இருக்க எதோல் என்றால் இதோ அந்த வெறும் 2011 படைத்த பரம கடவுளுடைய புதல்வராகிய வீரபத்திர கடவுள் இருக்கின்றார் அல்லவா அவர் வந்து அந்த ஏழுமலை ஆமா அவர் குழந்தை உடனே சரியில்லாமல் இல்லாமல் அறிமுகளை நல்ல முறையாக இல்ல குழந்தைய உடம்பு செல்லாச்சு ஆமா சொன்னாரு மூணு நாளை வந்து பால் குடிச்சு அதனாலதான் உடனே அந்த மாசம் ஒரு மாசம் ஆகாத வச்சுக்கிறாரு உண்மைதான் அவருக்கு மனசுல பட்டுருச்சு ஆமா அந்த ஐயனை நினைச்சாரு ஆமா ஐயனே வீரபத்திர கடவுளே இதை காப்பாற்ற வேண்டும் ஆமா ஐயா பேர குழந்தைக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் ஆமா காக்க வேண்டும் நினைச்சாரு ஆமா உடனே அந்த குழந்தை பால் குடிக்க மூணு நாள் இருந்த மூணு நாள் 36 மணி நேரம் நேரமும் பால் அறிஞர்கள் இல்ல அந்த குழந்தை அவர் நினைத்து ஒண்ணு பால் அறிஞர் அதனால் இந்த தினத்தில் அந்த ஏழுமலை அவங்க மனைவி சத்தியவரா சத்தியவேல் இப்படி சொல்லக்கூடிய அவங்க மருமகள் அனைத்து அவர் ஒன்றாக சேர்ந்து ஆமா இந்த பெண்கடமர்கள் வீரபத்திர சரித்திர வைக்க வேண்டும் என்று வைக்க வேண்டும் என்று இந்த தினத்தில் இந்த வீரபத்திர சரித்திர சரித்திரத்தை வைத்தார்கள் எந்த நோயற்று எந்த நோய் நோடி இல்லாமல் போராமை கண்டு இல்லாமல் இல்லாமல் அவர் குடும்பத்தையும் இந்த வீரபத்திர கண்டு கணிக்கும் இந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் அயல் உள்ள இருந்தது உள்ளூரில் இருந்தது யாது ஒரு குறை வராமல் நல்ல முறையாக ஆமா நோயற்ற வாய் நோயற்ற வாய் ஒரு குறைவில்லா செல்ல அது மட்டும் இல்லாம இப்பத்தூள் அமைந்திருக்கும் கண்ணமாமா அம்மா உங்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம் சத்திரிய இத்தகைய சபை முழுவதும் நாமதே என்றால் குற்றம் ¡Gracias!
பாப்பாரன் பாப்பாரன் பாப்பாரன்
தேடி வருவர்களுக்கு அவர்களுக்கு தலையானை பால் படம் தந்து நன்றி தலையானை தந்து தலைக்கு உயரம் கொடுத்து ஆமா ஆதரிக்க உடை ஆதரிப்பதே எங்களோட வழக்கம் வழக்கம் இதுதான் என்னோட வரலாறு வரலாறு இந்த வீரமெல்லாம் புரியல முன்ன மாய நின்று கோமல் தங்குது ஆமா பின்னாடி மாய நின்றுக்குது அதே யாரு மேல தொங்குது இப்ப வந்து கம்ப்யூட்டர் காரன் அவன் புல் பேண்ட் போட்டு வரான் புல் சட்டை போட்டு வரான் புல்கே சுக்கா போட்டு வரான் அந்த காலத்துல இது வேணும் இப்படியா இருப்பீங்க எப்படி கொடுமை இல்ல எதனால உங்களுக்கு இந்த கொடுமை எதனால இப்படி வந்து ஆமா தெரிவிக்குது ஐயா கொற்றவனோ தக்கனாரு எனது தந்தையாரோ கொற்றவனா தந்தை எனது தந்தை தக்கனாரோ அங்க மாறியே அடித்திட்ட தேசத்தாரோ சத்தாலே இந்த மக்களையோ என் மக்கள் மனம் போக ஐயா சிறிய தந்தத்தை சாபத்தினால் சிந்த மிக வாடி எனது தந்தை சிந்த மிக அவாடி அது எனது தந்தை நேரிலே அழைக்க பரிகாச செய்து இந்த நாங்களே எனக்கு இந்த கொடுமை மேலும் பயமார்களா எப்படி என்றால் எப்படி ஒரு நேரத்தில் முந்தி ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் உமா மகேஸ்வரி ரச்சகனாகப்பட்டவனுக்கு மகளாக பிறந்தார் அந்த நேரத்தில் பரமசிவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆமா என் தந்தையே ஓஹோ என்ன தெரிவித்தார் அடே நந்தி தேவரே இதோ கைலாயத்தில் தேவர கூட்டம் அதிகமா இருந்தது இருக்கின்றது எனக்கு வேர்வை அதிகமா இருந்தது இருந்தது அதனால் நீ காவல் காத்து வருவாய் ஆமா சர்வ ஜாக்கிரதையுடன் கைலாயத்தில் வாயில் பள்ளியில் காவல் புரிந்து வர வேண்டும் அப்படி என்று என் தந்தையானவர் பரமேஸ்வர தந்தையிடம் கட்டளையிட்டார் ஆமா அவர் கட்டளை சிறுமையர் கொண்டு என் தந்தையானவர் அந்த கைலாயத்தை காவல் காத்து வரும் நேரத்தில் ரச்சகனாகப்பட்டவன் தன்னுடைய மகளை உமா மகேஸ்வரியே பார்க்க வேண்டும் என்று திருமணம் செய்து நெடுநாளாகிவிட்டது ஆமா நாம் மகளை எப்படியாக பார்க்க வேண்டும் என்ற தினத்தில் செல்ல வேண்டும் என்று அதோ போய்கர மண்டபத்தில் அமர்ந்து ஓர் ஆளை அனுப்பி அவர் எப்படி என்பது தெரியுமா 32 மேலத்தாளம் 42 இசை கூட்டம் கிண்ணல் கம்பரோட அகங்கொண்டு அவரை ஆளை அனுப்பி வந்து அழைக்க வேண்டும் என்று எதிர்ப்பு வந்து அழைக்க வேண்டும் என்று ஒரு ஆள் அனுப்பினார் ஆமா அந்த ஆளு போனோம் வைபாகி என்ன பண்ணுவார் கச்சகம் பார்த்தார் பார்த்தார் உடனே ஆஹா ஒரு ஆள் அனுப்பியும் வரவில்லை நமது மருமகன் பரமசிவன் அவனுக்கு என்ன மன்மது இருக்கும் ஆமா வரவில்லை எதிர்கொண்டு அப்படி என்று லட்சகனாகப்பட்டன் கோபுரத்து கைலாயம் தேடி தன் தானே செல்ல வேண்டும் என்று கைலாயம் தேடி செல்கிறான் அந்த நேரத்தில் அந்த கைலாயத்தில் என் தந்தையாக நின்று காவல் காத்திருந்தார் அப்போது லட்சகனாகப்பட்டவன் தன்னுடைய மகளையாவது எப்படியாக எட்டி பார்க்க வேண்டும் தேவரோட நேரத்தில் ஏன் எந்த அரகரா அரகரா என்று சத்தம் கேட்கின்றது ஆமா தேவரோடு தேவராக ஒன்றாக சேர்ந்து அந்த தாய்ஜானியை வர வேண்டும் என்று சென்றார் அந்த நேரத்தில் அப்படி வரும் நேரத்தில் லட்சகன் செல்லும் நேரத்தில் என் தந்தையானவர் கைலாத்த காவல் காத்திருந்தார் ஆமா என் தந்தை யோசித்து பார்த்தார் எப்படி என்றால் எப்படி ஒரு காலத்தில் பரமேஸ்வர மூர்த்திக்கு லட்சகன கல்யாணம் அந்த நேரத்தில் இந்த தேவர் கூட்டம் எல்லாம் ஒவ்வொரு ஆளுமே சொன்னாரு பாரு கல்யாணம் அவர் கூட தட்சிணாபுரி எங்க அப்பா ஒண்ணு இருக்கிறாரு தேவர் இங்கே இருக்கிறாரு எங்க கைலாத்தி எல்லாம் அவர் காவல் காத்திருக்கிறாரு ஆமா இருக்கின்றார் அந்த நேரத்தில் தந்தையாகப்பட்டவர் நந்தி தேவர் நினைத்து பரமையுடன் கேட்கின்றார்
ஆமா அந்த சத்னாபுரி செல்லும் போது